ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரச்சிதாவை, அதாவது நம்ம ஆண்டி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ரச்சிதாவை சைட் அதிச்சிருக்க வந்து இத்தனை லட்சங்கள் வந்து நம்ம ராபர்ட் மாஸ்டர் சம்பளமாக வாங்கியிருக்காரு. ஸோ இந்த விஷயந்தான் வந்து பயங்கரமாக வந்து எல்லாரையும் பேசப்பட்டு வருது. ஸோ அது என்னென்றதை நம்ம டீட்டெயிலில் போய் பார்க்கலாம். ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 50 நாட்கள் கடந்துருச்சு. ஸோ ஆனாலும் இன்னும் ஆட்டம் சூடு பிடிக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து முன்னாடி இருந்த சீசனை விட இந்த சீசன் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை தவிர பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மற்ற போட்டியாளர் எல்லாருமே வந்து தனியாகவே விளையாடுறதுல எல்லாருமே வந்து குரூப்பாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நேற்று எபிசோடில் கமல் கூட இதை பற்றி தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப புரியும்படியாக தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் குரூப்பாக விளையாடுனீங்கன்னா மற்ற சீசனில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து மொக்க சீசனை மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இனியாவது தங்கள் விளையாட்டை தனியாக விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றதை எதிர்பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேலும் கடந்த வாரம் நிவிஷனையை வந்து எவிட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து ராபர்ட் மாஸ்டர் இந்த வாரம் வந்து வெளியேறியிருக்கார். ஸோ பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போதே வந்து வெளியில் போகணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்ததால் இவரது எலிமினேஷன் வந்து யாருக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் இல்லை. ஏன்னா இவர் பெருசாக வந்து யார் கூட இன்வால்வ் ஆகியும் கேம் விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து பிக்பாஸ் வீட்டில் பல லீலைகள் வந்து கேமரா மறைவிலும் சரி கேமராலையும் சரி பல வேலைகளை வந்து பார்த்துருக்காரு இந்த ராபர்ட் மாஸ்டர். ஸோ ரச்சிதாவை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாப்புல. ஸோ இப்படியே எப்படின்னா வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்குமோனு நமக்கு தெரியாது. ஸோ அதாவது சின்னத்திரை நடிகையான ரச்சிதாவை வந்து ரொமான்ஸ் செய்வது, அவரை வந்து மூக்குத்தி அப்படின்னு சொல்லி செல்லமாக வந்து கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி சில சமயம் அவரை வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக வந்து கேமராலேயே வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஸோ இது வந்து எல்லை மீறி போக ரச்சிதா அவரிடம் வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணி இருந்தாலுமே வந்து ராபர்ட் மாஸ்டர் அவரை விடுறதா இல்லை. அதாவது தொடர்ந்து ரச்சிதாவிடம் இந்த மாதிரி காதல் விளையாட்டுகளை வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தார். இதற்கு ரச்சிதா வந்து சம்மதம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் எதிர்ப்பு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்றதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவங்க மறுப்பும் தெரிவிக்கலை. ஸோ இதனால் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதால இவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போட்டு அந்த பிழி பிடிச்சிட்டாப்புல. ஸோ இதனால் வந்து இவர் வாங்கியிருக்கிற சம்பள விவகாரம் இப்போ வெளியே வந்திருக்கு. ராபர்ட் மாஸ்டருக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி 6 வாரங்களில் அவர் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ராக்சிமேட்டாக. ஸோ ரச்சிதாவை சைட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து வாயை பிளந்துட்டுருக்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து 2 வகை தானே எல்லாருமே, என்ன நோ வகை சொல்லுவாங்கன்னா வந்து எல்லாருமே 2 வகையில் வந்து அரைக்கலாம், ஒன்று மாற்றுறவன் இன்னொன்று மாட்டாதவன். ஸோ அந்த மாதிரி வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து பல வேலைகளை பார்த்துருக்காரு, அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து தெரியாதவன் எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதன்படி எல்லாருக்குமே ஒரு கண் எப்படின்னா ஒரு ஆண்டி மேலே அப்படின்றது வந்து ஒரு கண் இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கண் இருக்கும், எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா பாசிட்டிவ் எடுத்துன்னு போயிடுவாங்க, அப்பா கிடச்சிச்சு அப்படி சொல்லி தூக்கிட்டு தொக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ட்ரை பண்ணி மாட்டினவன் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பேசுவாங்க, அது இப்படி இது இப்படின்னு. அதே வந்து எதிர்த்தாப்பில் இருக்கனே வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கக்கூடியவன் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி எதிரில் இருக்கிறவன் வந்து மாட்டிக்கிட்டான்னா அப்பா நம்ம யோக்கியம்னு சொல்லி பேசுகிற மாதிரி பேச வேண்டியது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ட் பண்ணியிருக்கிற ஆண்டியை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம பேசலாம். டெலிகிராமில் பேசணும்னு சொன்னாலும் பேசலாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரச்சிதாவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 70mm சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.